good morning and welcome back to this new video today we are going to explain about what is meant by prospectus and what are all the contents of prospectus see first of all what is meant by prospectus prospectus is the window through which a prospective investor can look into the soundness of a company venture that means if a person wants to invest money in a company he wants to know about the prospective of the company. whether the company is a prospective company or profit making company. so in order to know that we can go through the prospectus and understood that the company is a prospective company. okay so it shows the soundness of the company if company is a sound company sound company means a profit making company so in order to see whether it is a so profit making company we can go through the prospectus and only to, through the prospectus we can find out whether the company is a sound company okay so that is prospectus each and every company uh, invites application from the public by way of issuing prospectus then what are all the contents of a prospectus as per schedule two of companies act? As per schedule two of the companies act, what are all the objectives? First one is the sorry, what are all the contents of prospectus? First one is the objectives of the company, name, address and the signatories of memorandum of association and the number of shares held by them. ஸோ த ஃபஸ்ட் கண்டென்ட் ஆஃப் த ப்ராஸ்பெக்டஸ் இஸ் ஃபஸ்ட் ஒன் கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன கம்பெனியோட மெமோராண்டத்தில் சிக்னேட்டரிஸோட நேமு அட்ரெஸ்ஸு தென் ஒவ்வொரு சிக்னேட்டரிஸும் எவ்வளோ ஷேர்ஸு வச்சுருக்காங்க அது தான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் செகண்ட் ஒன் நேம் அண்ட் அட்ரெஸ் அண்ட் ஆக்யூபேஷன் ஆஃப் டிரெக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டிரெக்டர்ஸ் கம்பெனியோட டிரெக்டர்ஸ் மேனேஜிங் டிரெக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அவங்களோட அட்ரஸ் என்ன அவங்களோட நேம் என்ன அவங்களோட ஆப் ஆக்கியூபேஷன் என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் கிடையாது ஆக்கியூபேஷன் தென் த தேர்ட் ஒன் இஸ் நம்பர் அண்ட் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ஜர்ஸ் இஷ்யூடு கம்பெனி வந்து எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது வந்து என்ன கிளாஸு ஆர்டினரி ஷேர்ஸா இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா இல்லை டிபென்ஜர்ஸா அது எத்தனை இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதில் இருக்கணும் தென் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஷேர் டைரெக்டர்ஸு ஒவ்வொரு டிரெக்டர்ஸும் குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸு மினிமம் இத்தனை ஷேர்ஸ் வச்சுருந்தா தான் ஒரு கம்பெனியோட டிரெக்டர் ஆக முடியும் அப்படின்னு இருக்குது அதுதான் குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் அது எத்தனை வச்சுருக்காங்க அது அந்த குவாலிஃபிகேஷன் ஷேர்ஸ் ஆஃப் த டிரெக்டர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த வெண்டர்ஸ் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி அக்யர்டு பை த கம்பெனி அண்ட் த அமௌண்ட் பேய்டு கம்பெனி வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ் அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கணும் அடுத்தது வந்து பர்டிகுலர்ஸ் அபவுட்டு டிரெக்டர்ஸு செக்ரட்டரிஸ் அண்டு ட்ரெஷரர்ஸ் அண்ட் தேர் ரெம்யூனரேஷன் அதாவது க டிரெக்டர்ஸு செக்ரட்டரி ட்ரெஷரர் இவங்க எல்லாமே கம்பெனியில் கம்பெனியில் இருக்கிறவங்க தானே அவங்களோட ரெம்யூனரேஷன் எவ்வளோ அப்படின்னு அப்புறம் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் கம்பெனி வந்து எவ்வளோ ஷேர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அலோட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து மினிமம் இத்தனை ஷேர்ஸுக்கு அப்ளை பண்ணால் தான் வந்து அலோட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைக்டில் ரூல்ஸ் இருக்குது அது எவ்வளோ மினிமம் சப்ஸ்க்ரிப்ஷன் எவ்வளோ அடுத்து வந்து எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் ப்ரிமினரி எக்ஸ்பென்ஸ்னா என்ன எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் இங்கேடு ஃபார் த ஸ்டார்டிங் ஆஃப் எ கம்பெனி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய செலவு தான் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு அது வந்து ஹெவி எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும் அது எவ்வளோத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டு அதில் இருக்கும் அப்புறம் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆடிட்டர் பேங்கர் சாலிசிட்டர் ஆஃப் த கம்பெனியோட பேங்கர் யார் ஆடிட்டர் யார் சாலிசிட்டர் யார் அவங்களோட நேம் அட்ரஸ்ஸு நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் பிளேஸ் வேர் காப்பீஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் ஆலன்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் மேபி இன்ஸ்பெக்ட் அதாவது ஒவ்வொரு வருஷம் அட் த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷனுக்காக வைப்பாங்க அதாவது ஒவ்வொரு டிரெக்டர்ஸு ஒவ்வொரு மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி கேன் இன்ஸ்பெக்ட் திஸ் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு அந்த பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அலன்ஸ் அக்கௌண்ட்டாக அவங்களால் பார்க்க முடியும் அது எந்த இடத்துல வைப்பாங்க எந்த இடத்துல போய் நம்ம வந்து ப டைம் அண்டு பிளேஸ் எந்த நேரத்தில் வைப்பாங்க எந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும் இந்த லாஸ்ட் ஒன் இஸ் இஃப் எனி ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ் கம்பெனியோட ப்ராஃபிட்டு ரிசர்வ் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க அதாவது ரிசர்வாக எடுத்து வைப்பாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க கொஞ்சம் ரிசர்வ் வச்சுருப்பாங்க அந்த ரிசர்வ் வந்து எவ்வளோத்தும் வச்சிருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் பர்டிகுலர்ஸ் எவ்வளோ ஒவ்வொரு இயரும் எவ்வளோத்தும் ரிசர்வ் வச்சிருக்காங்க அது வந்து எந்தெந்த பர்பஸுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து அந்த ப்ராஸ்பெக்ட் இப்போ இவ்வளோ வந்து த வேரியஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் எ ப்ராஸ்பெக்டஸ் ப்ராஸ்பெக்டஸ்லி இந்த பதினோரு விஷயமும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ